அப்துல் ஹமீத் முகமது பகத் பாசில் என்ற பகத் பாசில் அவர்கள் வரலாறு. இவர் ஒரு இந்திய நடிகர் மற்றும் தயாரிப்பாளராக மின்னக்கூடியவர். இவர் முதன்மையாக மலையாள மொழிகளில் அறிமுகமானவர். அந்த மொழிகளில் உச்ச நட்சத்திரமாக திகழ்கிறார். தமிழ் படங்கள் மற்றும் தற்பொழுது இந்தியா முழுவதும் அனைத்து மொழிகளுக்குமான ஒரு நடிகராக மாற்றப்பட்டவர். பகத் அதிக சம்பளம் வாங்கும் மற்றும் மிகவும் பிரபலமான மலையாள நடிகர்களில் ஒருவராக திகழ்கிறார். பகத் ஒரு தேசிய திரைப்பட விருது, 4 கேரள மாநில திரைப்பட விருதுகள் மற்றும் 4 பிலிம்பேர் விருதுகள், தென்னக விருதுகள் உட்பட பல விருதுகளை பெற்றவர். நடிகர் பகத் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது RS ராஜா டாக்கீஸ். இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டு வாங்க. நம்ம நடிகர் பகத் பாசில் அவருடைய வாழ்க்கை பயணத்தை பார்க்கலாம். பகத் பாசில் அவர்கள் 1982 August 8 கேரள மாநிலத்தில் உள்ள ஆலப்புழாவில் திரைப்பட இயக்குனர் பாசில் மற்றும் ரோசினாவுக்கு மகனாக பிறந்தார். இவருக்கு அகமதா மற்றும் பாத்திமா என்ற 2 சகோதரிகள் உள்ளனர். மேலும் ஒரு சகோதரர் இருக்கிறார். அவரது பெயர் ஃபர்கான். அவர் ஒரு நடிகராகவும் அறியப்பட்டவர். பகத் தனது பள்ளி படிப்பை SDV சென்ட்ரல் ஸ்கூல் ஆலப்புழாவில் படித்தார். லாரன்ஸ் ஸ்கூல் ஊட்டி மற்றும் சாய்ஸ் ஸ்கூல் திருப்புனித்தூரா ஆகியவற்றில் இவர் பள்ளி படிப்பை மேற்கொண்டார். தனது இளங்கலை SD கல்லூரியிலும் அலப்பி மற்றும் அமெரிக்காவில் உள்ள மியாமி பல்கலைக்கழகத்தில் தத்துவத்தில் முதுகலை படிப்பையும் இவர் முடித்திருக்கிறார். சினிமா தொழில் ரீதியாக இவர் பகத் பாசில் அல்லது ஃபாஃபா என்று அழைக்கப்படுகிறார். பகத் அவர்கள் தனது தந்தையின் கையேதும் தூரத் என்ற படத்தின் மூலம் ஷானு என்ற மேடை பெயரில் இவர் அறிமுகமானார். இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய தோல்வியை அடைந்தது. அவரது நடிப்பை பற்றி ஒரு விமர்சகர் இப்படியாக குறிப்பிடுகிறார். ஷானு வசீகரத்தை வெளிப்படுத்துகிறார் மற்றும் சச்சின் கதாபாத்திரத்திற்கு பொருந்துகிறார். ஆனால் அவர் தனது நடனத்தில் இன்னும் கடினமாக உழைக்க வேண்டும், இன்னும் நடிப்பில் மெருகேற வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். பகத் பின்னர் தனது தந்தையை ஆதரித்து பேசும்பொழுது, எனது தோல்விக்கு என் தந்தையை யாரும் குறை கூற வேண்டாம், ஏனெனில் அது முற்றிலும் எனது தவறு. நான் சொந்தமாக எந்த தயாரிப்புமே இல்லாமல் எந்த பயிற்சியும் இல்லாமல் நடிக்க வந்தது எனது பெரும் தவறு என்று ஒத்துக்கொண்டார். இந்த அறிமுகத்திற்கு பிறகு அவர் 5 அமெரிக்காவிற்கு சென்றார். அங்கு அவர் தனது படிப்பை முடித்தார். 2009 மீண்டும் இயக்குனரான ரஞ்சித் உருவாக்கிய கேரளா கஃபே 2009 வெளியான இந்த திரைப்படத்தில் நடிக்க தொடங்கினார். இயக்குனர் ரஞ்சித் கேட்டுக்கொண்டதின் பேரில் இயக்குனர் உதய் அனந்தன் படத்தில் உள்ள 10 குறும்படங்களில் ஒன்றான அவரது மிருத்யுஞ்சயத்தில் பகத்தை நடிக்க வைத்தார். அவர் மிருத்யுஞ்சயத்தில் பத்திரிகையாளராக நடித்தார். இது ஒரு பயமுறுத்தக்கூடிய பழைய மன பின்னணியில் எடுக்கப்பட்ட ஒரு பேய் திரைப்படமாகும். பி உன்னிகிருஷ்ணனின் பிரம்மணி படத்தில் இணைந்து நடிக்க தேர்வு செய்யப்பட்டார். அதன் பின்னர் த்ரில்லர் காக்டெயிலில் வணிக தலைவராக நடித்தார். அவரது அடுத்த படமான டோர்னமெண்டும் ஒரு த்ரில்லர் வகைப்படம். சமீர் தாகிரின் இயக்குநராக அறிமுகமான சாப்பா குரிசு 2011 வெளியான இந்த திரைப்படத்தில் நடித்தார். இது ஒரு த்ரில்லர் திரைப்படம். கட்டுமான தொழிலின் தலைவராக நடித்தார். அர்ஜுன் சப்பா குருசுவில் எனது கதாபாத்திரம் ஒரு நடிகருக்கு அடிக்கடி கிடைக்கும் பாத்திரம் அல்ல, நான் ரொம்ப மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று பகத் கூறினார். மலையாள திரையுலகில் முதன் முறையாக கூறப்படும் வெளியானவுடன் சர்ச்சைக்குரியதாக கூறப்படும் படத்தில் அவர் தனது சக நடிகையான ரம்யா நம்பீஸ்வரனுடன் ஒரு நீண்ட முத்த காட்சியை நடித்தார். பகத்தின் அடுத்த படமான அகம் மலையாட்டூர் ராமகிருஷ்ணனின் சைக்கோ த்ரில்லர் நாவலரான யாஷியின் சமகால தழுவல். அவர் தனது அழகான மனைவி யஷி என்று சந்தேகிக்க தொடங்கும் இளம் கட்டிட கலைஞரான ஸ்ரீனிவாஸ் வேடத்தில் மிகச்சிறப்பாக நடித்தார். ஸ்ரீனிவாஸ் கதாபாத்திரத்தில் நடிப்பது நானே என்னை மீண்டும் கண்டுபிடிப்பது போல இருந்தது. படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்பு எங்களுக்கு ஒரு பட்டறை இருந்தது. கதாபாத்திரத்தின் நுணுக்கங்களை ஆராய எனக்கு ஏராளமான வாய்ப்புகள் கிடைத்தன. ஸ்ரீனிவாஸ் என்னை நானே கண்டுபிடித்த தருணம் என்று அவர் சொல்லிக் கொண்டார். இந்த திரைப்படம் துபாய் சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது. சப்பா குரிசு மற்றும் அகம் படங்களில் நடித்ததற்காக 2012 2வது சிறந்த நடிகருக்கான கேரள மாநில திரைப்பட விருதையும் இவர் வென்றார். 2012 அவர் 22 பெண் கோட்டையும்
ஒரு கற்பழிப்பு மற்றும் பழிவாங்கும் திரைப்படத்தில் எதிர்மறையான கதாபாத்திரத்தில் நடித்தார். இது விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்ட படம். அவரது அடுத்த படமான லால் ஜோஷின் டயமண்ட் நெக்லஸில் இவர் துபாயில் பணிபுரியும் புற்றுநோயியல் நிபுணராக நடித்தார் மற்றும் மூன்று வெவ்வேறு பெண்களுடனான மருத்துவரின் உறவை மையமாக கொண்ட படம் இது. 22 பெண் கோட்டையம் மற்றும் டயமண்ட் நெக்லஸ் ஆகிய இரண்டு படங்களும் வணிக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் வெற்றியடைந்தன மற்றும் திரையரங்குகளில் 100 நாட்களுக்கு மேல் ஓடிய படமாகவும் அமைந்தது. ஜூன் 2012 புகைப்பிடிக்கும் படங்களை பொதுவில் காட்சிப்படுத்துவதற்கு எதிரான விதியை மீறியதற்காக கொச்சி டவுன் சென்ட்ரல் காவல்துறையால் பகத் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. படம் வெளியானதில் இருந்து கொச்சியில் உள்ள கவிதா தியேட்டர் முன்பு அவர் சிகரெட் பிடிப்பது போன்ற டயமண்ட் நெக்லஸின் போஸ்டர் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. அவரது அடுத்த படமான லிஜின் ஜோஸின் வெள்ளியில் இந்த படம் ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநராக இவர் நடித்த படம். அதே ஆண்டில் அவர் போர்ட்மேண்டோ திரைப்படமான டி கம்பெனியின் 3 அம்சங்களில் ஒன்றான த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்டில் நடித்தார். இந்த படமும் அவருக்கு மிகப்பெரிய புகழை பெற்றுக் கொடுத்த படமாக அமைந்தது. 2013 ஒளிப்பதிவாளர் ராஜீவ் ரவியின் இயக்கத்தில் அன்னையும் ரசூலும், லிஜோ ஜோஸ், பெல்லிசேரியின் ஆமேன், வி கே பிரகாஷின் நாத்தோலி, ஒரு சிறிய மீன் அல்ல, சலாம் பாப்பு இயக்கத்தில் அறிமுகமான ரெட்வொயின், அனில் ராதாகிருஷ்ணன் மேனனின் நார்த் 24 ஆகிய படங்களில் மிகச்சிறப்பாக நடித்தார் மற்றும் சத்ய நந்திகாட்டின் ஒரு இந்தியன் பிரணாயகதா நார்த் 24 காதம் படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான கேரள மாநில திரைப்பட விருதை வென்றார். ஆமேன் வணிக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் வெற்றியடைந்தது மற்றும் கலீஜ் டைம்ஸ் மூலம் அந்த ஆண்டின் சிறந்த படங்களில் ஒன்றாக பெயரிடப்பட்டது. அதே நேரத்தில் அன்னையும் ரசூலும் வணிக ரீதியாகவும் வெற்றி பெற முடிந்தது. ஒரு இந்தியன் பிரியங்காதா படம் ஒரு மாபெரும் ஹிட் படம் என்றே சொல்ல வேண்டும். 2014 அவர் தயாரித்த பெரிய பட்ஜெட் திரைப்படமான அயோபிந்தே புத்தகத்தில் அவர் நடித்தார். மல்டி ஸ்டாரர் பிளாக் பஸ்டர் திரைப்படமான பெங்களூர் டேஸ் படத்திலும் பகத் முக்கிய வேடத்தில் நடித்திருந்தார். நியூஜென் இயக்கத்தின் போது எடுக்கப்பட்ட சிறந்த மலையாள திரைப்படங்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. 2015 அவர் அயல் ஞானல்ல, ஹேராம், மரியம் மூக்கு ஆகிய படங்களில் நடித்திருந்தார். இவை எதுவும் பாக்ஸ் ஆபீஸில் சிறப்பாக செயல்படவில்லை. 2016 அவரது முதல் வெளியீடான மான்சூன் மாம்பழம் பாக்ஸ் ஆபீஸில் தோல்வியடைந்தது. இருப்பினும் அவரது நடிப்பு மிகவும் பாராட்டப்பட்டது மற்றும் கலவையான விமர்சகர்களின் பதில்களையும் இது பெற்றது. இவரது அடுத்த வெளியீடு பிப்ரவரி 5, 2016 அன்று மகேஷின்டே பிரதிகாரம். இது வணிக ரீதியாக பெரும் வெற்றி பெற்ற படம், வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாகவும் அமைந்த படம். 2017 டேக் ஆஃப் மற்றும் தொண்டி முதலும் ரிக்ஷாஷியும் ஆகிய 4 படங்களில் அவர் நடித்திருந்தார். அவை வணிக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் வெற்றி பெற்றது. இவர் 65வது தேசிய திரைப்பட விருதுகளில் தொண்டி முதலும் ரிக்ஷாஷியும் 3 விருதுகளை வென்றது. சிறந்த மலையாள திரைப்படம் மற்றும் படத்திற்கான சிறந்த திரைக்கதை தவிர சிறந்த துணை நடிகருக்கான பிரிவில் பகத் வென்றார். பகத் தமிழ் சினிமாவில் சிவகார்த்திகேயன் நடித்த வேலைக்காரன் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார். மேலும் வரதன், ஞான பிரகாசன், கும்பலாங்கி நைட்ஸ் ஆகியவற்றின் மூலம் விமர்சனம் மற்றும் பாக்ஸ் ஆபீஸ் வெற்றிகளை பகத் மீண்டும் மீண்டும் பெறத் தொடங்கினார். பாக்ஸ் ஆபீஸில் மொத்தமாக 100 கோடிக்கு மேல் வசூலித்தது அவர் கும்பலாங்கி நைட்ஸில் ஷம்மி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வெற்றி பெற்றது. இது அவரது பல வசனங்கள் பிரபலமாகி ஒரு இவருக்கென்று மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங் உருவாகுவதற்கான வாய்ப்பாகவும் அமைந்தது. இவர் தமிழ் திரைப்படமான சூப்பர் டீலக்ஸ், இதில் விஜய் சேதுபதி, சமந்தா மற்றும் ரம்யா கிருஷ்ணன் ஆகியோருடன் இணைந்து நடித்தார். இவரது 2020 முதல் வெளியீடு டிரான்ஸ் விமர்சகர்களிடையே பரவலான பாராட்டை பெற்றது. இந்தியன் எக்ஸ்பிரஸ் பகத்தின் நடிப்பை மேலும் மெருகூட்டியது. பகத் ஒரே நேரத்தில் வெறித்தனமான மற்றும் குழப்பமான ஒரு கதாபாத்திரத்தை சித்தரித்து லைம் லைட்டை அவர் தக்க வைத்துக் கொண்டார். டிரான்ஸுக்கு பிறகு இந்தியாவில் COVID-19 தொற்று நோய்க்கு மத்தியில் OTT இயங்குதளங்கள் மூலம் வெளியான திரைப்படங்களை பகத் அந்த பக்கம் திரும்பி ஆளத் தொடங்கினார். முதல் திரைப்படம் சி யூ சூன், இது 2020. இது இந்தியாவின் முதல் OTT திரைப்படமாகும். இது பொதுவாக விமர்சகர்களிடமிருந்து நேர்மறையான விமர்சனங்களை பெற்ற படம். 2001 அவரது முதல் வெளியீடான இருள் நெட்ஃபிளிக்ஸில் வெளியான ஒரு கிரைம் த்ரில்லர் ஆகும். சிக்கலான கதையின் காரணமாக படம் கலவையான விமர்சனங்களை பெற்ற போதிலும்
பகத் ஒரு மிகச்சிறந்த கதாபாத்திரத்தை கையாளக்கூடிய தகுதி பெற்றவர் என்ற பாராட்டை பெற்றார். இருள் வெளியான 5 நாட்களுக்கு பிறகு ஜோஜி வெளிவந்தது. இது திலீஷ் போத்தன் இயக்கிய ஒரு குற்ற நாடகம். இந்த படம் விமர்சகர்களிடமிருந்து நல்ல வரவேற்பை பெற்ற படம். பகத் தெலுங்கு சினிமாவில் புஷ்பா தி ரைஸ் என்ற படத்தில் வில்லனாக அறிமுகமானார். 2022 இவர் கமல்ஹாசனுடன் விக்ரம் படத்தில் அமர் என்ற கதாபாத்திரத்தில் கலக்கியிருந்தார். 2023 வடிவேலுடன் மாமன்னன் படத்தில் ரத்னவேலு என்ற வில்லனாக பகத் வாழ்ந்து காட்டியிருந்தார். இது தமிழக ரசிகர்களிடையே பகத்துக்கு பரவலான வரவேற்பையும் பெரும் ரசிகர்களையும் உருவாக்கி கொடுத்த படம் என்று சொல்லலாம். நடிகர் பகத் பாசல் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இவர் 2014 ஆகஸ்ட் 21 அன்று மலையாள திரைப்பட நடிகை நஸ்ரியா நஜீமுடன் திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணத்திற்கு முன்பு இவர்கள் இருவரும் பெங்களூர் டேஸ் என்ற படத்தில் இணைந்து நடித்திருந்தனர். அந்த படத்தின் போதுதான் இவர்கள் இருவருக்கும் காதல் அரும்பியது. 2024 பகத்துக்கு கவனக்குறைவு ஹைப்பர் ஆக்டிவிட்டி நோய் இருப்பது கண்டறியப்பட்டது. எதிர்கால இந்திய சினிமாவில் பகத் தனக்கென்று ஒரு நிலையான இடத்தை தக்க வைப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதுவே நடிகர் பகத் பாசல் அவருடைய வாழ்க்கை பயணம். நன்றி, வணக்கம்.